தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பான சகோதரங்களே, இன்று புனித யோசேப்பு, புனித கன்னிமரியாவின் கணவருடைய பெருவிழாவை திரு அவை கொண்டாடுகின்றது. ஆண்டவர் இயேசுவுக்கு தகப்பனாகவும் மரியாளுக்கு கணவராகவும் அவர்களுடைய பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் அவர்களுடைய நல்வாழ்வுக்கும் துணையாக இருந்த புனித யோசேப்பு திரு அவையினுடைய பாதுகாவலராகவும் எங்கள் அனைவருக்கும் அவர் ஒரு முன்மாதிரியான தந்தையாகவும் இருக்கின்றார். அவருடைய பெருவிழாவிலே நாம் இறைவனுக்கு நன்றி கூறி தந்தையர் என்கின்ற ஸ்தானத்திலே இருக்கின்ற யாவரும் தங்களுடைய கடமைகளை பொறுப்புடன் செய்ய அவர்களுக்காக மன்றாடுவோம். இந்த திருப்பலியிலே நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு கலந்து கொள்ள எங்களுடைய குறை குற்றங்களை ஒப்புக்கொண்டு ஆண்டவருடைய இரக்கத்திற்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவேனை ஏற்றுக்கொள்கின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வாழ்ந்து புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்மறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகிலே நல் மனதோருக்கு அமைதியாக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசே, எல்லாம் மெல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் பல பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையாலும் அது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்றச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பிறன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திரு மகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் வழி தோன்றலை உனக்கு பின்னான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன். சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது.
நீ சென்று உன் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாகச் சொல். உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கும் பிறருக்கும் உன் வழி தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்கு கோவில் கட்டவிருப்பவன் அவனே, அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும், உனது அரியணை என்றுமே நிலைந்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்களுக்கு பல்லவியாக அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். வாசகம். எதிர்நோக்கு இடமில்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே,
உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் எனும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினருக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால் தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழி வந்தவர்கள் எல்லோருக்கும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிபரவினர் எண்ணற்றவராயிருப்பார் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்கள் இனங்களுக்கு தந்தையானார். இதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நட்பேறு பெற்றோர், அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூயனர் செய்தியில் இருந்து வாசகம். யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டி நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புவுக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழுமுன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு ஒரு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்தில் இருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது வாழ்வு தருகின்ற இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பெரு விழா எடுக்கின்ற புனித யோசேப்புவினுடைய வாழ்வு ஒரு மறைவான ஆனால் ஆண்டவருடைய கண்களுக்கு மிகவும் புனிதமான ஒரு வாழ்வு ஆகும். ஆண்டவர் இயேசுவினுடைய பாலத்து பருவத்திலே மரியாவையும் இயேசுவுக்கும் பாதுகாப்பு அளிக்கின்ற ஒரு காவலராக இயேசு இறைவன் அவரை நியமித்தார்.
நாம் குடும்ப வாழ்விலே எதிர்கொள்ளுகின்ற பல்வேறு பிரச்சனைகள், சவால்கள், துன்பங்கள் இவர்கள் மத்தியிலே எவ்வாறு நாங்கள் எங்களுடைய வாழ்வை கொண்டு நடாத்துகின்றோமோ அதற்கெல்லாம் ஒரு மேல்வரி சட்டமாக ஒரு தந்தைக்குரிய அன்போடு இதயத்தோடு தன்னுடைய பணியை செவனே செய்த ஒரு நேர்மையாளர். புனித யோசேப்புவுக்கு திருநூலிலே ஒரு நேர்மையாளர் என்ற பெயரை இடுகின்றார்கள். நேர்மையாளர் என்றால் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து அதை நிறைவேற்றுகின்றவர்தான் நேர்மையாளர். ஆண்டவருடைய சித்தத்தை அறிவதற்கு இந்த புனித யோசேப்பு 4 முறை கனவில் அவர் வழி நடத்தப்பட்டார். நாங்கள் பகற்கனவு காண்பதுண்டு, ஆனால் இந்த கனவிலே இறைவன் தன்னுடைய திட்டத்தை சித்தத்தை வெளிப்படுத்துவது என்பது முதல் நூல்களிலே கொடுக்கப்படுகின்ற ஒரு அனுபவமாகும். என்ன செய்ய என்று நாங்கள் எப்படி என்னுடைய அடுத்த நடவடிக்கை எடுக்க முடியும் என்று குழம்பி இருக்கின்ற வேளையிலே இறைவன் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு அனுபவம் தான் இந்த கனவு. 4 முறை அவர் இந்த கனவை கண்டு முதல் முறையாக இந்த மரியாவை இனி ஏற்றுக்கொள்ளு என்று சொல்கின்றார். 2 முறையாக இந்த பிறந்திருக்கின்ற குழந்தையையும் தாயையும் கொண்டு எகிப்துக்கு செல்லென்றார். 3 முறை இந்த எகிப்திலே இருந்து இஸ்ரேல் நாட்டுக்கு வா என்று சொல்லுகின்றார். அதன் பின்பு நாசரேத் என்ற ஊருக்கு நீ சென்று அங்கு குடியிரு என்று சொல்லுகின்றார். இவ்வாறு இந்த திட்டங்களையெல்லாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத பொழுதும் புனித யோசேப்பு அமைந்த மனதோடு ஆண்டவருடைய சித்தத்திற்கு அடிபணிந்து தன்னை அர்ப்பணித்தார். மரியாவுக்கும் இயேசுவுக்கும் காவலராக பல்வேறு சவால்கள் மத்தியிலும் அவர் அழகோடு இந்த 2 பேரையும் வழிநடத்தி பாதுகாத்து வந்த இந்த புனிதர் எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்கும் காவலராக திகழ இந்த திருப்பலியிலே அருள் வேண்டுவோமாக. ஆமீன். நல் வழிகாட்டியாகிய இறைவா, எம் புனித திருவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் உமது வழிநடத்தலின் கீழ் மக்களை வழிநடத்த தேவையான அருளையும் ஞானத்தையும் கொடுத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான ஆண்டவரே, திருக்குடும்பத்தை எங்கள் குடும்பங்களின் முன் உதாரணமாக கொண்டு அன்பு, சமாதானம், பொறுமை போன்ற நட்பண்புகளை கடைபிடிப்பதோடு இயேசுவின் உடனிருப்பை உணர்ந்து மற்றவர்களோடு ஒன்றித்து வாழவும் ஒருவருக்கொருவர் உதவிக்கரம் கொடுத்து ஒற்றுமையாகவும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, புனித அந்தோணியாரின் பரிந்துரை வேண்டி பல்வேறு தேவைகளோடும் ஏக்கங்களோடும் உமது பதினாடி வந்திருக்கும் மக்களை கண்ணோக்கி பாரும். அவர்களின் தேவைகள் வேண்டுதல்கள் புனிதரின் பரிந்துரையால் கிடைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் படைத்திருக்கின்ற எங்களுடைய வேண்டுதல் தயவுட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். Thank you.
சகோதர சகோதரிகளே, நாங்கள் அனைவரும் ஒப்பு கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக வேண்டும் என்று மன்றாடுங்கள். ஆண்டவரே, கன்னி மரியாவிடமிருந்து பிறந்த உம் ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்தோடு திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம்மறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். புனித யோசேப்பின் பெருவிழாவில் தக்க புகழுரை சாட்சி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவியினிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பைவான தூதர்கள் புகழ்கின்றார்கள். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களில் ஓசான்னா. ஆண்டவர் பேரால் வருபவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களில் ஓசான்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது சிலுவையினாலும் மீட்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு வழங்கும் கிண்ணத்தையும் நன்றி பெருக்கோடு உமக்கு தருகின்றோம்.
உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவளனை எங்களை ஏற்றுக்கொள்ளுகின்றீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரந்து வாழும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினர் துறவியர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோனியார், இவ்வுலகில் மொக்குவந்தவராயிருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை எந்நாளும் புகழ்ந்தேத்தும் பரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. புனிதர்களுடைய பரிந்துரைகளை நாடி வந்திருக்கின்ற நாம் புனித யோசேப்புவும் புனித அந்தோனியாரும் எங்களுக்காக பரிந்து பேச, எங்களுடைய தேவைகளிலே அவர்கள் துணை நிற்க, எமக்கு எங்களுடைய குடும்பங்களை காவல் புரிய அருள் பாலித்தரட வேண்டுமென்று கிறிஸ்து தம்முடைய திரு தூதர்களுக்கு சொல்லிக் கொடுத்த மன்றாட்டின் வழியாக மன்றாடுவோம். உமது பெயர் துயதே என போற்றப்பெறுங்கள். உமது ஆட்சி வருங்கள். உமது திருவிழம் போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே. ஆண்டவரே, தீமைகள் வன் செயல்கள் நாங்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பத் துயரங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவம் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்வோடு காத்திருக்கின்றோம். அமைதிக்காக மன்றாடுவோம். எங்களுடைய உள்ளத்திலும் குடும்பங்களிலும் எங்கெங்கு அமைதிக்காக நிம்மதிக்காக மக்கள் எங்கு நிற்கின்றார்களோ அங்கெல்லாம் நிரந்தரமான அமைதி கிடைக்க வேண்டுமென்று அமைதியின் அண்ணல் இயேசுவிடம் அருள் வேண்டுவோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் உடைய திரு தூதர்களுக்கு அன்று மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் பலவீனங்கள் எம்மத்தியில் இருக்கக்கூடிய பிரிவினைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப எமக்கு ஒற்றுமையையும் அமைதியையும் வளமான வாழ்வையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பிள்ளையின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நான் கொள்ளும்படிய திருவுடலும் திரு ரத்தம் என்ன நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிறக்கத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பதாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர், வாழ்வு தருகின்ற இவரது திரு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எழுதும் எனது ஆன்மா கிறிஸ்துவின் திருவுடலும் திருவத்தங்களை பாதுகாத்த மக்களை வாழ்வு வழங்குவதாக.
ஆண்டவருக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இப்பீடத்தின் திரு உணவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லா உமது துணையால் இக்குடும்பத்தை பாதுகாத்து உம் அருட்கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் முழனவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அன்பிலே பாதுகாத்தருளுவாராக. புனித அந்தோணியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புரிந் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, பாஷையோர் பதியில் குழுமியுள்ள எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் போர் பெற்ற புனித அந்தோணியாரே, துன்பப்படுபவருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் கோடி அற்புதரே, மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்துக்கு வந்து கூடியுள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய பலங்களை பெற்றுத்தாரும். எங்கள் பாதுகாவலரான அந்தோணியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லிலியே, துன்பப்படுபோரின் துடை துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் மங்களே, உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும் துன்ப துயரங்களில் நின்று எங்களை காப்பாற்றும், போரின் கட்டுகளில் இருந்து எங்களை விடுவித்தருளும், வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும், சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்று தாரும், அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும், வாழ்வதற்கு அறியாத மருந்து நமக்கு வாழ வழிகாட்டும், எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும், நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடம் இருந்து நீக்கி அருளும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் உமது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். பதுவை புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டெடுக்க செய்யும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோருக்கு என்று முதவிடும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை போதித்து மெய்மறையின் வல்லுநரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் அழகையினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
மன்றாடுவோமாக. என்றும் வாழும் இல்லாமலை சிறந்த போதவராகவும் எங்கள் கவிகளில் பரிந்து பேசுகிறவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இடர்களில் எல்லாம் உமது ஆதரவை கொண்டுவரவும் சேரருளீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அன்பிலே பாதுகாத்தருளுவாராக. இறைவனுக்கும் அயலாருக்கும் அன்பு பணி புரிந்து வாழ கிறிஸ்துவின் அமைதியில் சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. Thank you.
ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.